அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு பயோபாட்டனி முதல் பாடமான லிவிங் வேர்டு, உயிரி உலகம் அப்படிங்கிற பாடத்தில் பாக்டீரியங்கள், அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு பாக்டீரிய செல்லின் நுண்ணமைப்பு, அல்ட்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் அப்படிங்கிற. பொதுவாக பாக்டீரியா அப்படின்னாலே அது ஒரு புரோகாரியாட்டிக் வகையை சார்ந்தது, ஏன்னா அதில் வந்து உட்கரு சவ்வு அப்படிங்கிறது கிடையாது. மேம்பட்ட உயிரினங்கள் வந்து யூகரியாட்டிக் வகையை சார்ந்தது அப்படி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பாக்டீரிய செல்லினுடைய நுண்ணமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா அது மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டதாக இருக்குது. ஒன்று வெளியுறை, மற்றொன்று செல்சுவர், வெளியுறைக்கு அடுத்தபடியாக செல்சுவர் அமைந்திருக்கின்றது. செல்சுவருக்கு உள்ள சைட்டோபிளாசம் இருக்கும். இது மூன்று முக்கியமான பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது கேப்சூல் என்று சொல்லக்கூடிய வெளியுறை அல்லது கிளைக்கோகாலிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேப்சூல் பார்த்திங்கன்னா ரொம்ப வழக்கலப்பாக இருக்கும், ஏன்னா இதில் வந்து பாலிசாக்கரைடும் பாலிபெப்டிடும் அல்லது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெலாட்டினஸாக, அதாவது நல்ல வலுவலுன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும், பிசுசுப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த கிளைக்கோகாலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேயரானது, அடுக்கானது செல் சுவருடன் நெருக்கமாக அமைந்திருக்கும், செல்வாலோட நெருக்கமாக அமைந்திருக்கும். இது இந்த கேப்சூல் செல்லை பாதுகாக்குது. எப்படி அப்படின்னா டெசிகேஷன்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். டெசிகேஷன் அப்படின்னா செல் உலராமல் இருப்பதற்காக, அது பிசுபிசுன்னு இருக்கிறதுனால செல் உலராமல் இருப்பதற்காகவும், உயிர் எதிர்ப்பு பொருளிலிருந்தும் இந்த பாக்டீரிய செல்லை பாதுகாப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது கேப்சூல், அதாவது வெளியுறை என்பது. அடுத்தபடியாக செல்சுவர், செல்சுவர் அந்த கேப்சூலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு தான் செல்சுவர், செல்வால். செல்சுவரானது ரொம்ப கடினமான தன்மை கொண்டதாக இருக்கும். செல்லை பாதுகாப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த செல்சுவர் செல்லிற்கு ஒரு வடிவத்தை தருகின்றது. இந்த செல்சுவரானது பெப்டிடோக்ளைக்கன் அப்புறம் மீக்கோ பெப்டைடு போன்ற வேதியியல் பொருட்களால் உருவாக்கப்பட்டது. இதில் போரின் பாலிபெப்டைடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த கரைபொருளானது இந்த செல் சுவரில் பரவி செல்வதற்காக பயன்படக்கூடியது. ஸோ அந்த போரின் பாலிபெப்டைடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ செல்சுவர் என்பது பாதுகாப்பதற்கும் செல்லு வடிவத்தை தருவதற்கும் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்சுவருக்கு அடுத்தபடியாக பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா சவ்வு இருக்குது. இந்த பிளாஸ்மா சவ்வானது லிப்போ புரதத்தால் ஆனது, லிப்போ புரோட்டீன் அதிகமாக இருக்கும். இது இந்த பிளாஸ்மா சவ்வு என்பது ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன், தேர்ந்தெடுத்து கடத்தும் சவ்வை போன்றது அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்மா மெம்பரேனானது மூலக்கூறுகள் மற்றும் அயனிகள் செல்லுக்கு வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடிய அந்த மூலக்கூறுகளையும் அயனிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது, எல்லாத்தையுமே உள்ளே கடத்தாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவையான மூலக்கூறுகளை மட்டும்தான் உள்ளேயும் வெளியையும் கடத்தும் பணியை செய்கின்றது பிளாஸ்மா சவ்வு. அடுத்தபடியாக முக்கியமான மூன்றாவது பகுதி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், செமி டிரான்ஸ்பேரண்ட்டு, பகுதி ஒளி கடத்தும் தன்மை கொண்டதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ன்றது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதி, மொத்த பகுதியுமே சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரிபோசோம்களும்
மற்ற உள்ளடக்க பொருட்களும் உள்ளே இருக்குது. தட் இஸ் இன்க்ளூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிபோசோம்கள் அதிக அளவில் உள்ளே இருக்கும் இந்த சைட்டோபிளாச பகுதிகளில். பாக்டீரியல் குரோமோசோம்ஸ், பாக்டீரியா குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவமானது ஓரிலையாலான ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு அப்படின்னு சொல்லலாம். யூகரியாடிக் செல்லில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் என்ற அமைப்பு, அதை சுற்றியான அந்த சவ்வுகள் போன்ற அமைப்புகள்லாம் இதில் இருக்காது. ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. நமக்கெல்லாம் பார்த்தோம்னா டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏவாக இருக்கும், ஏனி மாதிரி லீனியராக இருக்கக்கூடிய நீள்போக்கு அமைவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏவாக அமைந்திருக்கின்றது. அப்போ அந்த டிஎன்ஏவை சுற்றி சவ்வு போன்ற அமைப்புகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இது உட்கரு போன்ற ஒரு அமைப்பு, அல்லது நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜீனோஃபோர் அப்படின்னு சொல்லலாம். ஜீனோஃபோர் அப்படிங்கிறது ஒரு மரபணு தாங்கி, மரபணுக்களை டிஎன்ஏ கொண்டிருப்பதால் மரபணு தாங்கி அப்படின்னு சொல்கிறோம். எச்சிரிசியா கோலை போன்ற பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏவானது சுருளற்ற நிலையில் 1 மில்லிமீட்டர் நீளம் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. இது முக்கியமாக ஈகோலையில் அந்த மாதிரி இருக்கும். இந்த டிஎன்ஏவின் ஒரு முனையானது, ஒரு பாயிண்டானது பிளாஸ்மா மெம்பிரேன், பிளாஸ்மா சவ்வுடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். இதனால் என்னாகும் அப்படின்னா, இந்த பிளாஸ்மா சவ்வில் இணைக்கப்பட்டதுனால இந்த டிஎன்ஏவானது ரெப்ளிகேட் ஆகி, அதாவது டிஎன்ஏ இரட்டிப்படையின் பொழுது இரண்டாக பிரிவதில் எளிதாக இருக்கும். அதனால தான் ஒரு முனை மட்டும் பிளாஸ்மா மெம்பருடன் இணைந்து காணப்படுகின்றது. பிளாஸ்மேட், இந்த பிளாஸ்மேட் என்பது மிக முக்கியமான ஒன்று. இதை கூடுதல் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரா குரோமோசோம்கள். டபுள் ஸ்டாண்டர்டு ஈருளை வட்ட வடிவமானது, சர்க்குலராக இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா குரோமோசோமல் டிஎன்ஏ லீனியராக இருக்கக்கூடியது, சுயமாக ரெப்ளிகேட் ஆகும். இந்த ஜீனானது ஃபெர்டிலிட்டி வளத்தன்மை கொண்டதாக அமைந்திருக்கக்கூடியது, ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், உயிர் எதிர்ப்பு பொருளை தாங்கும் தன்மை கொண்டது, எதிர்க்கும் தன்மை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. பிளாஸ்மிடோட சைஸ் 1 to 500 kilobase pairs அளவு கொண்டது. இதோட டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 வகைகளாக உள்ளது. எஃப் பிளாஸ்மிட், ஃபெர்டிலிட்டி வளத்தன்மை கொண்ட பிளாஸ்மிட், ரெசிஸ்டண்ட் எதிர்ப்புத்தன்மை கொண்ட பிளாஸ்மிட், காலிசின் பிளாஸ்மிட், ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட், அதாவது வேர் உருவாக்கத்தை தூண்டக்கூடிய பிளாஸ்மிட்கள், டியூமர் இன்டியூசிங் கடலையை தூண்டக்கூடிய பிளாஸ்மிட்கள் ஆகியன வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மீசோசோம், ஸோ மீசோசோம்க்கு உள்ள ஒரு இன்ஃபோல்டிங் பிளாஸ்மா மெம்பிரேன் இருக்கு, உள்ளே வளைந்த ஒரு அமைப்பாக இருக்கும். இன்ஃபோல்டிங் இது வந்து வெசிகில்ஸாக உருவாகலாம், இந்த மாதிரி வெசிகில்ஸாக உருவாகலாம், அல்லது டியூபுல்ஸாக டியூப் மாதிரி உருவாகலாம், லேமேலக்கள் போன்றும் உருவாகலாம். இது பைனரி ஃபிஷனுக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் பயன்படக்கூடியது இந்த மீசோசோம்கள். அடுத்தபடியாக பாலிசோம், பாலிசோம் என்பது சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ், புரதச் சேர்க்கையில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. புரதச் சேர்க்கை நடைபெறக்கூடிய ஒரு மையமாக இந்த பாலிசோம்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு சிலர் 10,000 to 15,000 வகையான பாலிசோம்கள் இருக்குது. இது 70S டைப்பு. இந்த டைப் 70S டைப்புன்றது பார்த்தீங்கன்னா கீழ் பேஸ் வந்து உங்களுக்கு 50S ஆகவும், மேலே இருக்கக்கூடிய பேஸ் 30S ஆகவும் இருக்கும். இரண்டு யூனிட்டுகளால், இரண்டு அலகுகளால் ஆனது.
ஒரு அலகு 50, மற்றொரு அலகு 30S அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 70S டைப் வகையை சார்ந்த பாலிசம்கள், ஃப்ளாஜெல்லா, கசை இலை. ஸோ கசை இலை அப்படிங்கிறது ஒரு மெல்லிய இலைகள், எண்ணற்ற இலைகளை கொண்டதாக இருக்கும். மூமெண்ட்டுக்கு, லோக்கோமோஷனுக்கு, இடப்பெயர்ச்சிக்கு பயன்படக்கூடியது. அடுத்ததாக பயிலி அல்லது பிம்பிரியே அப்படின்னு சொல்லலாம். பயிலி அல்லது பிம்பிரியே அப்படின்னு சொல்லலாம். முடி போன்ற ஒரு நீச்சி இருக்கும். இந்த கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பாக்டீரியாக்கள் இருக்குது. அதில் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இது அதிகமாக இந்த பயிலி இருக்கும். இது வந்து ஹேர்லைக் அப்பண்டேஜஸ் ஒரு கிரிப்புக்காக பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் பாக்டீரியாஸினுடைய நுண்ணமைப்பு. இதில் பார்த்த மாதிரி கேப்சூல், செல்வால், பிளாஸ்மா மெம்பிரேன், மீசோசோம், சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்டு டிஎன்ஏ, ஃப்ளாஜெல்லம், பிளாஸ்மிட், இன்க்ளூஷன், ரிபோசோம்கள், பாலி ரிபோசோம்கள் அல்லது பாலிசோம்ஸ், பைலஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.